எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் நவீன், பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து ஒரு மனிதவள மேம்பாட்டு அதிகாரியாக ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறையா கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய ட்ரைனிங், மோட்டிவேஷன் எல்லாம் போய் எங்கே போய் என்ன தேடினாலும் எல்லா இடத்துலையும் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, என்னன்னு பாருங்கள், 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 அதை சரி பண்ண பாருங்கள் தான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எவ்வளோ ஃபீஸாக இருந்தாலும் கட்டிட்டு போயிட்டு ஸ்டே பண்ணி எல்லாம் பார்த்ததில் கடைசியில் ஒன்றுமே வந்து அங்கே வந்து கிளியராக இல்லை. என்னன்னு பாருங்கள், விட்றாதீங்க, தேடுங்க, மனசை போட்டு கேளுங்கன்ற மாதிரி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துக்கு அப்புறம் நிறைய விஷயம் தெரிய வந்து இந்த கிளாஸை பற்றி தெரிய வந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குவாலிட்டியாக, ஹை வேல்யூ உள்ள ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக பண்ணி எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாருக்கும் கிடைக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. நானும் எல்லாம் ஒரு இதிலெல்லாம் ஒரு யோகா, ஒரு மெடிடேஷன்லாம் கற்றுருக்கேன். நான் யாருன்னு அந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கிறேன், ரமணர் எழுதுனது. பட் எனக்கு என்ன தோணுன்னா, அதில் ஒரு கண்டென்ட் இருக்குது, கண்டென்ட் இருக்குது, அது நமக்கு புரியல. அது மட்டும் எனக்கு எப்போவுமே தெரியும். இந்த வீடியோ, இந்த ஐயாவோட வீடியோ வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஒரு வீடியோ இருக்கும். இந்த உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த 40 மினிட்ஸ் உங்களுக்கு போதும்னு சொல்லுவார். அது ஃபுல்லாக, அந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டேன். அப்பவும் எனக்கு அதே தான் கண்டென்ட் இருக்குது, இதில் நமக்கு தான் புரியல, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னொரு வீடியோ பார்க்குறப்போ வந்து இந்த இதே மாதிரி ஒரு செஷன் முடிஞ்ச பிறகு எல்லாம் சொல்கிறாங்க, நான் ஞானி ஆகிட்டேன், ஞானி ஆகிட்டேன் சொல்கிறாங்க. என்ன எல்லாம் இப்படி காமெடி பண்ணுறாங்கன்னு தோணுச்சு. 3 டேஸில் ஞானி ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வந்துட்டு எனக்கு இந்த, ஆனால் வந்துட்டு அந்த கண்டென்ட் எனக்கு உறுதியாக இருந்துச்சு. ஐயா சொல்கிற கண்டென்ட்டில் விஷயம் இருக்குது, நமக்கு புரியல, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ நான் பே பண்ணிட்டேன். 3 டேஸில் ஞானியெல்லாம் சொன்னாங்க, நான் நம்பலை. இதுக்கு வரப்போ கூட நான் நம்பலை. நம்பலைன்னா 3 நாளில் ஞானி ஆக முடியாது. அந்த கண்டென்ட்டே அப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் என்ன, எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, அவர் ஒரு உண்மை இருக்குது, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கலான்றது மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. 2 டேஸ் ஆச்சு, ஆனால் ஒரு உறுதியோடு இருந்தேன். நீ சும்மா தேவையில்லாமல் பேசி பேசி குழப்பம் பண்ணிக்காத, டவுட்டெல்லாம் கேட்டுட்டு காமெடி பண்ணிட்டுருக்காதுன்னு தான் இருந்துச்சு. 1 டே ஆன பிறகு வந்துட்டு ஒரு லிமிட், ஒரு கிட்ட நிற்கிற மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஒரு கிட்ட வரோம் நாம அப்படின்றதுனால ஒரு 2-3 டவுட் கேட்டேன். அப்புறம் அதுக்கு ஒன்றுனா கிளியர் ஆச்சு. ஸோ நேற்று நான் கீழே சும்மா ஒரு பிரேக் டைமில் சும்மா காமெடியாக பேசிகிட்டு இருந்தோம். பேசி என்ன பேசிட்டு இருந்தேன்னா, இந்த மாதிரி பேசிட்டு இருக்கப்போ நம்மளாம் ஞானி ஆகிட்டோம்டா அப்படின்ட்டு நாங்கள் குளி இதை கூட இருக்கிறவங்களாம் பேசிட்டே இருந்தோம். நம்மளாம் ஞானி, ஆமாம் நம்மளாம் ஞானி. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அங்கே புத்தா ஸ்டாச்சு இருக்குது, அவர் புத்தா அவர் கண்ணை திறந்து நீங்கள்லாம் ஞானின்னா நான்லாம் யாரா அப்படின்னு கேட்குற மாதிரியே இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் அவர் இன்னொருத்தர் சொன்னார், சரி ஆமாம் அப்படின்னா இன்றைக்கி மழை வந்துச்சுன்னா நம்ம ஞானி, இல்லைனா இல்லை அப்படின்னு தான் சொன்னார் அவர். சரி அதையும் கன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு 2 கிளாஸ் அட்டன் பண்ணோம். அவர் பேசினார், மேனேஜர் சார், அப்புறம் சரவணன் சார் பேசினார். சரவணன் சார் பேசுகிறப்போ ஒரு பாயிண்ட்டு ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன சொன்னார்னா, வெளியில் ஒரு மழை வருது, வெயில் அடிக்குது, அதை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இயற்கையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ மனசுன்றது இயற்கை, அதை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஆமாம் மனசு வந்து எப்போவுமே அது ஒரு இயற்கையினாவே நம்ம ஒரு பிரம்மாண்டமாக தான் வச்சுருப்போம். ஸோ மனசு ஒரு பிரம்மாண்டம், அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு அப்போ ஒரு ஸ்டெப் டவுன் ஆச்சு எனக்கு, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நீ மனசுக்கிட்ட தோத்துட்டேன்றது முதல்ல ஒத்துக்கே அப்படின்னு சொன்னார். அப்பவும் டக்குன்னு அது இதாச்சு, ஆமாம் நான் மனசுக்கிட்ட தோட்டுதான்னு ஒத்துக்கிட்டேன். அப்போ எனக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடச்சிது, அப்புறம் இன்றைக்கி காலில் வந்துட்டு அவர் ஐயா அவர் 2-3 கொஸ்டின் கேட்டார். இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஞானின்னு சொன்னார். அவர் கேட்ட கேள்வி கரெக்டான ஆன்சர் சொன்ன உடனே, அப்போ நீங்கள் ஞானின்னு 2 கையை நான் தூக்கிட்டேன். இப்போ அது ஆன பிறகு வந்துட்டு கீழே போயிட்டு ஒரு காஃபி குடிச்சு, இது சூப் சாப்பிட்றப்போ நான் புத்தாவை பார்த்துட்டே குடிச்சிட்டே இருந்தேன். அப்போ என்ன தோணுச்சுனா, நானும் ரவுடி தான், நானும் ஞானி தான் சொல்லிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பன்னீர்செல்வம், சென்னையிலேருந்து வரேன். தேடல் எனக்கு பெருசாக இல்லைங்க, உண்மையை சொல்லப்போனால். ஆனால் பகவத் ஐயா பற்றி நான் கேள்விப்பட்டது ஃபருக் அலி ஐயா அவங்க சொன்னது. அப்போ வந்து அவங்க கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, சரி எனக்கு வந்து மனம் பற்றி புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இங்கே வந்தேன். இங்கே எடுத்த பாடங்கள் நான் எதிர்பார்த்ததை விட நிறைய கண்டென்ட் கொடுத்தாங்க. எனக்கு புரிதல் வந்து நல்ல புரிதல் வந்திருக்கு. மனசில் நம்ம வேலை செய்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற அந்த பெரிய புரிதல் வந்திருக்கு. இது இந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் மனசு வந்து ரொம்ப லேசாக உணர்றேன். எதுவுமே செய்யறதுக்கு இல்லை அப்படின்றதே ஒரு
ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அது ஏற்றுக்கினதுக்கப்புறம் அதனுடைய மனசுடைய தன்மை வந்து மாறி இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா ஃபீலிங் இருக்குது. இங்கே இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. பகவத் ஐயாவுக்கும் நன்றி. ஐயா ஜீவமணி ஐயா சரவணன் ஐயா எல்லாருக்கும் நன்றி. நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் கோபாலகிருஷ்ணன். நான் பெங்களூர்லேருந்து வரேன். சொந்த ஊர் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம். என்னென்னா சின்ன வயசில் வந்து எப்படின்னா பூ பறிக்கிற நோம்புன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அது எப்படின்னா அது பொங்கல் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி என்ன ஆகுனா இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து பக்கத்தில் ஏதோ ஒரு ஏரியோ இல்லை ஆற்று பக்கமாக போய் எல்லா அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்க பலகாரம்லாம் செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து அதை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு எல்லோரும் ஷேர் பண்ணி எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு ஒரு சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டு வருவாங்க. அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அது எனக்கு கிடச்சிது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வரும்போது என்னென்னா லேசாக வந்தேன். இப்போ வந்து ரொம்ப லேசாக போகிறேன். அதுதான் ஃபீல் ஆகுது. ஐயா வரும்போதெல்லாம் ஓப்பனாக வாங்க அப்படின்னு சொன்னாங்க. லேசாக வாங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு இன்னுமே ரொம்ப லேசான மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதுக்கு தான் அவ்வளோதான். இதுதான் ஒரு ஃபீல். அது போக எனக்கு என்ன இது சொல்கிறதுன்னு தெரியல. மனசில் வந்து அந்த இது இருக்குது. அந்த என்ன அந்த அனுபவம் அதெல்லாம் நிறையா இருக்குது. அது நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. லேசான ஃபீல் இருக்குது. அது அது எப்படி வார்த்தையால் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபீலிங் இருக்குது. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருப்பையா. சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு பிஸ்னஸ் மேன். எல்லாருக்கும் வர மாதிரி இந்த பிரச்சனைகள் வரும்போது நானும் இந்த யூடியூப்பை தேடி போவேன். அங்கே பல ஞானிகள் சொல்லுவாங்கன்னு கேட்கும்போது நிறைய பிரபலமான பேச்சு கேட்கும்போது ஆளுக்கு ஆள் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தங்க வடக்க போவாங்க, இன்னொருத்தங்க தெற்க போவாங்க, கிழக்க போவோம், மேற்க போகணும்னு சொல்லி 360 டிகிரிலையும் 360 ஞானிகள் சொல்லும்போது எனக்கு என்ன குழப்பம்னா யார் பாதையில் போகிறதுங்கிற குழப்பம் வந்துடும். எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. சொல்கிறதெல்லாம் விஷயம் நல்லா தான் இருக்குது. நம்ம இருக்க வேலை குடும்பத்தை விட்டுட்டு இவங்க கூட எப்படி போகிறது, அந்த குழப்பத்துக்கு இதை யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது போகும்போது தான் எதார்த்தமாக அந்த யூடியூப்பில் பை டிஃபால்ட்டாக அந்த ரேண்டமாக வரும்போது ஐயா வந்தார். ஐயா வரும்போது பார்த்தோன்னா சரி கிளிக் பண்ணணும்னு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணும்போது தான் சொன்னால் எங்கேயும் போக வேண்டாம் எங்கேயும் நில்லுனாரு. அப்போ பிடிச்சி போச்சு எனக்கு. ஸோ அப்புறம் தொடர்ந்து அவர் 2-3 நாளாக உட்காந்து இருக்க வீடியோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு அலசி எல்லாத்தையும் கேட்டுக்கும்போது எங்கள் ஒய்ஃப் ஒரு மாதிரி பார்த்தாங்க. புதுசாக அதில் கண்டுபிடிச்சிட்டியா, புதுசாக ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு முடித்தவொடனே எனக்கு புரிஞ்சிருச்சு. இதை வந்து எப்படி நடைமுறைப்படுத்துறது ரொம்ப சிம்பிளாக இருக்கு. இது எல்லாம் பல விஷயங்கள் சொல்லி நிறைய பயிற்சி முயற்சியெல்லாம் பண்ணி தான் பண்ணணுங்கிறாங்க. இவர் எடுத்தவொடனே இப்படியே சொல்லிட்டாரு. இது எப்படி அடாப்ட் பண்ணுறது, எப்படி செயல்களுக்கு கொண்டு போகுது எனக்கு பிரச்சனை இருந்தப்போ கேம்ப் இருக்கான தேடும் போது தான் இங்கே வந்துச்சு. உடனே பண்ணிட்டேன். சரி என்ன தான் இருக்குது, இதுக்கு ஏதாவது டெக்னிக்கெலாம் சொல்லி தந்து இது எப்படி பண்ணுவாங்களான்னு தெரிஞ்சு தான் பெரிய எதிர்பார்ப்போடு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, இருங்க சாப்பிடுங்க தூங்குங்க வாக்கிங் போக ட்ரெக்கிங் போக இன்னும் அது அப்படின் போது நான் திரும்ப டீப்பாக பார்க்கும்போது தான் வச்சு ஒன்று புரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி ஐயா கூட சேர்ந்து இந்த பாதையை எடுத்து பழகினவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் கவனிக்க ஆரம்பிக்கும்போது தான் ஒன்றுன்னு தெரிய ஆரம்பிச்சிது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து முரண்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு நீங்கள் முரண்படாதீங்க, உங்களுக்கு நீங்கள் முரண்படாமல் இருந்தீங்கன்னா இது வந்து வேலை செய்யும்னாங்க. இன்னொன்று அக்செப்டன்ஸ் இருக்குது, அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து இப்போ நம்ம என்னமோ பெரிய உயர்ந்த நிலையை அடைய வச்சு இப்போ நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்கன்னு நினச்சிட்டு வந்தோம். அப்படி இல்லை, நீங்கள் இருக்கிற நிலையே உயர்ந்த நிலை தான், அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாலே போதுங்கிறதெல்லாம் தெரிய வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவங்க இதுக்கு முன்னாடி இந்த ஐயா கூட இருந்து பழக சொல்கிற விஷயங்கள் வந்து இப்படி தான் நம்ம பண்ணணுங்கிறது தெரிஞ்சது. அது இல்லாமல் இந்த என்விரான்மெண்ட்டு இது வந்து எப்படின்னா நம்ம இந்த நம்ம கிராமத்துலேருந்து வெளிநாடுகளுக்கோ இல்லை வெளியூர் சிட்டிகளோ வேலை விஷயமா போயிட்டு பல வருஷங்களுக்கு அப்புறம் ரிட்டர்ன் பேக் வரும் இல்லையா கிராமத்துக்கு. அப்போ நம்ம தாத்தா வீட்டுக்கோ பெரியப்பா வீட்டுக்கோ அண்ணம்மா மாமா வீட்டுக்கு வரும்போது உள்ள ஒரு என்விரான்மெண்ட் மாதிரி தோட்டம் துறவோட இருக்க ஒரு இடத்துல வந்து நம்ம சொந்தக்காரங்களை பார்த்த மாதிரி தான் இருக்குது. இங்கே ஸ்பெஷல் சொல்லப்போனால் அந்த மூர்த்தி அண்ணாவோட டெடிக்கேஷனும் அவரோட இதுவும் பார்த்தோன்னா அபாரமாக இருக்குது. அவர் பாட்டி கூட்டு குடிங்க குடிங்கிறாரு. நடுவில் இந்திரஜித் ஐயா வேற மைக் எடுத்துக்கிட்டு மேலே கொள்ளலாம் கீழே வாங்க அப்படின்னு ரொம்ப உபசரிக்கிறதும். இவங்கெல்லாம் நம்ம பிரதர்ஸ் மாதிரி சிஸ்டமாக யாரோ ஆர்கனைஸ் மாதிரிலாம் தெரில. எல்லாருமே நம்மளோட பிரதர்ஸ் சிஸ்டர் மாதிரி நடந்துக்கிற விஷயம்லாம் பார்த்தா இப்படி தான் வாழணும் போலக்கு. இந்த இப்படி ஐயா கொடுக்கும் போது இப்படி தான் வாழணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் டீப்பாக சொல்லப்போனால் நம்ம மைக் அண்ட் ஸ்பீக்கர் தெரியுமான்னு தெரியல. எத்தனை பேருக்கு மைக் தெரியும், மைக் யாராவது தெரியுமா இங்கே?
ஸ்பீக்கர். ஆமாம், ரெண்டு பேர் இருக்காங்க. மைக்குன்னா அந்த ஒரு குட்டி நாய் இருக்கு இல்லையா, வெள்ளை கலரில் ஓடல, அது பேர் மைக்கு. அது கூட ஒரு கருப்பு நாய் இருக்கும் ஸ்பீக்கர். அதை பார்த்தே நான் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். இவ்வளோ அருமையாக அப்படின்னா இந்த என்வரான்மெண்ட்டில் இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்க. அதையும் தாண்டி ஐயா வந்து குருன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் பல இடத்துல. இங்கே வந்து அவர் சர்வசாதாரணமாக போகும்போது சரி இந்த நிலையை அடைஞ்சால் இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு நம்ம எதிர்பார்த்துருக்கு தான் வேறு மாதிரி நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு ஐயாவோட இந்த எளிமை, அந்த அந்த மூணு நாளாக நம்ம பார்க்குற அந்த வாழ்க்கையை பார்த்தோம்னா நம்ம இவ்வளோ நாள் புரிஞ்சு வச்சுட்டு எதிர்பார்க்கலாம் தப்பு வேறு ஒரு இது தாங்கிறத இன்னும் நம்ம ஐயா கூட இருந்து தொடர்ந்து இதை கவனித்தா தான் நம்ம அந்த பாதையை தேர்ந்தெடுத்து நம்மளும் அதை அடைய முடியுங்கிறது என்னோடய கருத்து. தேங்க்யூ வெரி மச்.